மோட்டு பட்லோ ஒன்னு முட்டா பீஸ் ஒன்னு மொரட்டு பீஸ் குடிக்கிற பேருக்கு நம்ம வந்து பாண்டிச்சேரி தான் போனோம் வெடிக்கிற பேருக்கு நீங்க சிவகாசி தான் வரணும் கேஜிஎஃப் ராக்கி பை வந்தாலே புதையோட தான் வருவாரு வீட்டு வாசல்ல வச்சிங்க அப்படின்னா பணம் உள்ளரும் தெரிஞ்சிட்டு போவோம் சிவகாசி மக்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பட்டாசு ரிவ்யூல நான் வந்து கடை பாத்தீங்கன்னா அருமுகா கிராக்கர்ஸ் இவங்க பாத்தீங்கன்னா தேவிகா ஸ்ரீ தேவிகா அப்படின்னு ரெண்டு பிராண்ட்ல ஓனா மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க ஓன் மேனுஃபேக்சர் பண்றதுனால இவங்களோட கிராக்கர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரேட் ரொம்ப கம்மியா கிடைக்குன்னு சொன்னாங்க அதை தான் பார்க்க போறேன் வாங்க பாக்கலாம் ஐங்கனு பக்காட்டி கிங் பிஷரு இதெல்லாம் வந்து வெடிக்கிற பீர் இல்ல எனக்கு மேல ஹைட் பண்ணலாம் ஒன்னு முட்டா பீஸ் ஒன்னு மொரட்டு பீஸ் அப்படி ஒரு பட்டாசு தான் பார்க்க போறோம் என்னது அப்படின்னா மோட்டு பட்லோ எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்ம கவுண்ட் பண்ணி செஞ்சது மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா அந்த அட்டம் செம்ம அட்ராக்ஷியமா இருக்கும் அந்த மாதிரி சங்கு சக்கரை தனியா போட்டிருப்போம் புஷ்வான தனியா போட்டிருப்போம் இது ரெண்டையுமே ஒரே டைம்ல கொடுக்குறாங்க பாத்தீங்களா சங்கு சக்கரம் இருக்கு சக்கரை சுத்திட்டு இருக்கும் போது அதுல இருந்து புஷ்வானம் வருது ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் கொடுக்குறாங்க உள்ள வந்து விசில் சவுண்ட் கேக்குது மூணு சேரப்ப ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த மோட்டு போட்டில் வெடி வந்து மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் கேஜிஎஃப் ராக்கி பை வந்தாலே புதையலோட தான் வருவாரு இந்த தீபாவளிக்கு உங்க வீட்டை வந்து புதையில கொண்டு வர போறாரு பாத்தீங்கன்னா கேஜிஎஃப் டூன் போட்டிருக்கா உள்ள ரெண்டு பைப் ஐட்டம் இருக்குது வீட்டு வாசல்ல வச்சிங்க அப்படின்னா பணம் உள்ளரும் தெரிஞ்சுட்டு போவோம் குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ இந்த தீபாவளியை நீங்க பணக்கார தீபாவளி கொண்டாடணும்னா கேஜிஎஃப் டூவை ட்ரை பண்ணி பாருங்க தீபாவளி வந்தாலே மழை வந்துடும் மழை வந்தாலே மயில் கொண்டாட்டம் வரும் தோகை விரிச்சு செம்மையாக டான்ஸ் ஆடுவாங்க உங்கள் வீட்டு வாசலில் இந்த தீபாவளிக்கு மயில் டான்ஸ் ஆடணும்னா இந்த பட்டாப்பிக்காக வாங்கி வைங்க டைமிங் பார்த்தீங்கன்னா அடிச்சிக்க முடியாது ரொம்ப நேரம் இருக்குதுங்க உங்களுக்கு டென்ஷனாக ஏ மயில் டான்ஸ் ஆட போதும் கிளம்பி போகணும்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப நேரம் டைமிங்காக இருக்குது இதிலே பார்த்தீங்கன்னா ஸ்மால் மயில் இருக்காப்புல இவரும் செம்மையாக டான்ஸ் ஆடுறாப்புல இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு டான்ஸ் பண்ணால் இந்த மயில வாங்கிக்கோங்க குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லாலிபாப் ஐட்டம் தான் கொண்டு வந்திருக்கேன் பிடிக்குமா எனக்கும் பிடிக்கும் ஒரு பாக்ஸில் மொத்தம் மொத்தம் அஞ்சு பீஸ் இருக்குது குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க சோட்டா பீமு அதுக்கப்புறம் சின்சேனு மோட்டு பட்லு அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து கையில் பிடிச்சி போட்டோம் அப்படின்னா டைமிங் நல்லா இருக்குது உள்ள ஸ்டார் ஸ்டாராக தெரிக்குது குட்டி பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க குட்டி பசங்க மட்டும் இல்லை நான் போடுறப்ப நானே ரொம்ப என்ஜாய் பண்ணேன் கலர் கலராக இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் இருக்குது ஒரு க்ரீன் கலர் இருக்குது ஒரு மெஜந்தா க்ரீன் இருக்குது அதுக்கப்புறம் ப்ளூ கலர் இந்த மாதிரி கலர்ஸ் கலர்ஸாக இருக்குது கலர்ஸில் ஸ்டார் வருது அதுவும் கையில் பிடிச்சி போட்டால் குழந்தைங்க எப்படி பிடிக்கும் ஸோ இது பேர் லாலிபாப்னு வச்சிருக்காங்க சாப்பிடலாம் போல அந்தளவு சூப்பராக இருக்குது மாமா ஆயுதம் கொந்தளிச்சாதீங்கண்ணே பொறுமையாக கடப்பிடிங்க அறியாப்புல தெரியாமல் கேட்டேன் ஒரு சூப்பரான வாளுங்க நம்ம வந்து பயர்ஸ் ஆஃப் தி கரேபியன் மறந்தாலும் ஜாக்ஸ் பறவையும் அவர் கையில் வச்சுருக்க அந்த ஸ்டைலான வாளையும் மறக்க மாட்டோம் அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஐட்டம் கொடுத்துருக்காங்க டைமிங் ரொம்ப நேரம் இருக்குது குட்டி பசங்கலாம் கையில் வச்சு என்ஜாய் பண்ணுவாங்க இந்தலாம் பார்த்தீங்கன்னா பென்சில் வச்சு போட பயப்படுவாங்கள்ல அவங்களுக்குலாம் கையில் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க பெஸ்ட்னா எனக்கு இந்த படி ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா அது ஸ்வாடு மாதிரி இருக்கு எப்படி ஜாலியாக விளாட்லாம் அதாவது ஃபயர் ஆனதுக்கப்புறம் வெறும் கத்தி மட்டும் இருக்குமா அதை வச்சு நான் ஃப்ரெண்ட்ஸோட கத்தி சண்டைலாம் போடுவேன் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்ப்பேன் இது பார்த்தீங்கன்னா டபுள் டயரு வேர்ல்டு கப் வரப்போதா நம்ம எல்லாமே கிரிக்கெட் ஞாபகத்தில் இருப்போம் இங்கே வச்சு பேட் வச்சு அடித்தோம் அப்படின்னா ஒரு பால் போய் வரும் ஆறுன்னு கொடுப்பாங்கல்ல இதை உங்கள் வீட்டில் போய் வைங்களா உங்களுக்கு 12 ரன்னு கொடுப்பாங்க ஏன் அப்படின்னா இதுலேருந்து வெடிச்சு போய் ஒரு பால் வந்து சூப்பராக தெரியுது அது பக்கத்தில் 100 பால் உழுந்து போய் தெரியுது ஸோ அட் அ டைமில் ஒரே பேட் வச்சு 2 பால் விளாடலாம் அதான் டபுள் டேர் பேர் வச்சுருக்காங்க இந்த தீபாவளிக்கு இந்த டபுள் டேர் வச்சு காமிங்க அவங்க பக்கத்து இருக்கலாம் செம்ம நீங்கள் சீன் போடுவோம் 240 ஷாட்டு நல்லா முரட்டு கணக்கு கணக்குது எனக்கு தெரிஞ்சு உள்ளே யாரோ படுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் நான் கீழே வச்சுட்டு கண்டு பேசுகிறேன் ஆக்சுவலாக வந்து இந்த வெடியை போடுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவன் சேலஞ்ச் வைக்கலாம் இதை நீ தூக்கிட்டு 10 தடவை தூக்கி நடந்துட்டேன் அப்படின்னா உனக்கு வந்து கிஃப்ட் தரேன் அந்தளவுக்கு ஏன்னா அந்தளவுக்கு செம்ம ஹைட்டாக இருக்குது ஒவ்வொரு ஷாட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 போஸ்ட் மர ஹைட்டுக்கு மேலே போய் சூப்பராக பால் ஃபவுண்டன் கிளம்புது பார்த்தீங்கன்னா மொட்டமாக 240 ஷாட் வச்சுருக்காங்க 240 அடி அடிக்குது டைமிங் பார்த்தா அரௌண்ட் ஒரு 5 நிமிஷத்துல 6 நிமிஷம் வரைக்குமே இதோட ஃபங்க்ஷன் இருக்குது ஸோ இந்த தீபாவளியை இந்த ஃபேமிலியாக இருக்கீங்க உங்கள் ஏரியா பசங்கள்லாம் சேர்த்து ஒரே இடத்துல வச்சு 240 ஷாட் போட்டிங்க அப்படின்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க பிளானட் வீலிங் ஷோ இது வந்து என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம வந்து தரச்சக்கரம் பார்த்துருப்போம் பொறுக்காச்சல் ஜெயின்ட் வீல் பார்த்துருப்போம் ஜெயின்ட் வீல் பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் அது பக்கத்தில் கூடையெல்லாம் அப்படியே சுற்றிட்டே இருக்குமா
வீட்டில் தரசகரம் போட்டிருப்போம், தரசகரம் சுத்திட்டே இருக்குமா, அந்த ரெண்டையுமே ஒரே ஃபங்க்ஷனாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஜெயிண்ட் வில்லையும் சக்கரத்தையும், அதாவது தரசகரம் சுற்றிட்டே இருக்குது, அதுலேருந்து வெடித்து நிறைய குட்டி குட்டி தரசகரமாக இதை சுற்றி சுற்றுதா. மேலேருந்து பார்க்குறப்ப ஒரு ஜெயிண்டில் படுத்திருந்து ஜெயிண்ட் வில்லுக்கு கூட அப்படியே வந்து சுற்றுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குறாங்க. அதில் தான் பாக்ஸ் அழகாக போட்டிருக்காங்க. இது பற்றி நியூ ஐட்டம், இது தீபாவளி சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. டைம் ஆக இந்த பட்டாசு கிடைக்கவே கிடைக்காது, ஸோ சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிளானட் வீலிங் ஷோ இவ்வளோ நேரம் நிறைய பட்டாசு காமிச்சேன், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்கள் இண்டிவிஜுவல் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கோம், கால் பண்ணிங்க அப்படின்னா ப்ரைஸஸ் அனுப்புவாங்க, நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் ஆர்டர் பண்ணிக்கலாம். எப்போ என்னால் இண்டிவிஜுவலாம் பறக்க முடியாதுப்பா, நான் திருச்சியில் இருக்கேன், என் ஊர் மயிலாடுதுறையில் இருக்குது, நான் சூஸ் பண்ண முடியாது. குட்டீஸ் பிடிச்ச மாதிரி ஒரு பேக்கேஜ் இருக்கா அப்படின்னா அவங்க வச்சுருக்காங்க. நான் கார்பரேட்டில் இருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஒரு 5000 ருபீஸ்க்கு வந்து ஒரு 10 பாக்ஸ் வேணும், எல்லாம் கலந்து போட்டு வெடியாக வேணும்னா அதுவும் அவைலபிள் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரூபாய் காம்போ ஐட்டம்ங்க, ஏகப்பட்ட நைட் ஷாட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் கஷ்டமே படவே தேவையில்ல, காலையிலிருந்து நைட்டு போடுற வரைக்கும் விதவிதமாக எனக்கு வந்து பட்டாசு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த 3000 ரூபாய் காம்போ பேக்கை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட நியூ ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம், நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே டெலிவரி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ வெடி சேர்த்து வெறும் 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ வந்து நீங்கள் காம்போவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னா இது வந்து ஒரு லிமிட்டட் டைம் ஆஃபர் தான். சீசன் பார்த்தீங்கன்னா டைம் ஆகாக ரேட் எல்லாம் கூட ஆரம்பிச்சிடும், அப்போ உங்களுக்கு இந்த பாக்ஸ் கிடைக்காது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த பாக்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டேட்டாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கடை எங்கே இருக்குன்னா நம்ம சிவகாசிலேருந்து ஆரா நகர் போகிற வழியில் நாராணபுரம் பெட்ரோல் பங்க்கு அப்படி ஆப்போசிட்டில் இருக்கிறது நம்ம ஆறுமா கிராக்கர்ஸ். நீங்கள் வந்து மதுரையோ விருதுநகரோ டேரெக்டாக ஆரா நகர் வந்துருங்க, அங்கேருந்து சிவகாசிக்கு போகிற ரோடு பார்த்தீங்கன்னா நாராணபுரம் ரோடு, அதில் வந்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே வந்து கிடைக்கலாம்.